கண்ணெதிரே தோன்றினாள். சார் இது கூட எக்ஸ்பயர் ஆயிடு சார். கீழ உள்ள பாக்ஸையும் செக் பண்ணுங்க. எஸ் சார். அரவிந்த் அந்த பாக்ஸையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஒண்ணு விடாம எல்லா பாக்ஸையும் செக் பண்ணுங்க. அப்படியே வச்சிருக்கீங்க? என்ன மிஸ்டர் சிவா, எங்க கம்பெனில ஜெனூன் ப்ராடக்ட் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவில சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க கம்பெனிக்குன்னு பிராண்ட் நேம் இருக்குலாம் சொன்னீங்க, ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதான் எப்படின்னு எனக்கும் புரியல சார். இதுக்கு முன்னாடி எப்பவும் இப்படி நடந்ததே இல்லை. நாங்க நேத்து வரைக்கும் டீலர்ஸ்க்கு அனுப்பின ப்ராடக்ட்ஸில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததே இல்லை சார். உங்கள் டீலருக்கு ப்ராப்பரான ப்ராடக்டை டெலிவரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்டை பிளாக் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்க. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனே இதுதான். அது சரியாக தானே இருக்கு சார்? தப்பு நடந்திருக்கு சார். இதை யாரோ எங்களுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. இந்த பொருளுங்கள் எல்லாத்தையும் உங்கள் கம்பெனியில் தானே ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? உங்க வர்க்கர்ஸ் வச்சு தானே பேக் பண்றீங்க? இதுல உங்க எதிரிங்க வந்து உங்களுக்கு எதிரா சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னா எப்படி பண்ணாங்க? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் மாட்டிக்கிட்டா அந்த பழிய போடுறது எதிரிங்க மேலதானே? சேல்ஸ் ஆகாம ஸ்டாக் ஆகி எக்ஸ்பைரி ஆன பொருட்களை பிளாக் மார்க்கெட்ட விக்கிறவங்க எப்படி உண்மையை ஒத்துக்குவீங்க? இதுலதானே உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குது. நான் சொல்றது சரிதானே மிஸ்டர் சிவா? இல்ல சார், இந்த மாதிரி எக்ஸ்பயர்ட் ஆன பொருளை வித்துதான் லாபம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எங்க கம்பெனிக்கு கிடையாது. என்ன சார் இதெல்லாம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாம் ப்ராப்பரா நீங்க தானே செக் பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா சார்? இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சார். ஆனா நான் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டா தான் சார் இருந்துச்சு. எப்படி இந்த தப்பு நடந்துச்சுன்னு தெரியல சார். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு. பேக்கிங் செக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லாரும் விசாரிச்சா உண்மைன்னு தெரிஞ்சிடும். அந்த கருப்பாடு யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். மேனேஜர் செக் பண்றப்ப எக்ஸ்பைரி டேட் எல்லாம் சரியா தான் இருந்திருக்கு. ஆனா பேக்கிங் ஆனதுக்கு அப்புறம் இப்படி இதெல்லாம் காலாவதியான பொருட்களா மாறுச்சு. ஒண்ணுமே புரியலையே. சிவா, இப்ப எங்க இன்ஸ்பெக்ஷன்ல நீங்க எக்ஸ்பீரி ஆன பொருட்களை சேல்ஸுக்கு அனுப்புறீங்கிறது ஆதாரப்பூர்வமா நிரூபணம் ஆயிருச்சு. அதுக்காக சட்டப்படி நாங்க ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் சார். இதனால எங்க கம்பெனி நேமே ஸ்பாயில் ஆயிருக்கும் சார். இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு என்னால அனுமானிக்கவே முடியல சார். எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுங்க. அப்படிலாம் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது மிஸ்டர் சிவா. நாங்க இமிடியட்டா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார்.
சொல்ற எதையும் எங்களால ஏத்துக்கவே முடியாது. இப்பவே கம்பெனிக்கு நாங்க சீல் வைக்கிறோம். எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை சார். சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இதுல ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு சார். சார் பாருங்க சார், மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கர். ஆனால் இந்த பொருளில் ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அதில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டு சரியா இருக்கு. சக்தி அந்த பாட்டிலையும் எடு. இதுல ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க சார். கொடுங்க. பாத்தீங்களா சார், எங்க ப்ராடக்டோட ஸ்டிக்கருக்கு மேல போலீஸ் ஸ்டிக்கரை ஒட்டிருக்காங்க. இப்போது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க கம்பெனியோட பேரு கெடுக்கிறதுக்காகவே பிசினஸ் எதிரிகள் எல்லாம் ஆளை வச்சு இப்படி பண்ணிருக்காங்க. புரியுது மிஸ்டர் சிவா, டோன்ட் பி மிஸ்டேக்கன் அஸ். நாங்க எங்க கடமையை தானே செஞ்சோம். எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை சார். எங்க கம்பெனி ப்ராடக்ட்ல எந்த தப்பும் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது வேணுக்கு போதும். அதுக்காக நீங்க இந்த பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சிவா. இந்தாங்க. ஹே திவ்யா, நீ எனக்கு சப்போர்ட்டா இல்லாம அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட்டா இருக்கியா? மம்மி அவளுக்கு போன் வாங்கி கொடுத்தா நீயும் சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிச்சு பல்ல இழுச்சுக்கிட்டு போட்டோ வேற எடுக்கிறியா? அப்ப எனக்கு எப்படி காண்டா இருந்ததுன்னு தெரியுமா? மகளே, உன்னை வசமா கவனிச்சாதான் சரியா இருக்கும். நிறுத்த மாட்டேன். அந்த வேலைக்காரருக்கு சப்போர்ட் பண்றப்பெல்லாம் உனக்கு அடி கிடைச்சுக்கிட்டேதான் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளேயே நல்லா அடிச்சுக்கோங்க. நீயா, இதுக்கு என்ன ஆச்சு?
நீ தானடா என்ன அடிச்ச? என்னது? நான் உன்ன அடிச்சனா? தூக்கத்துல ஏதாவது கனவு வீணம் கண்டியா? ஏய், உனக்கு அறிவில்ல? நான் போய் ஏண்டி உன்ன அடிக்க போறேன்? நீ தானே என்ன அடிச்ச? எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட் நிஷாக்கு ஏண்டா தப்பா மெசேஜ் பண்ணேன்னு நான் உன்னை அடிச்சேன்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்கு என் மேல பெட்ஷீட் போட்டு நீ அடிச்ச. வேணும். ஆமாண்டி, நீ பெரிய வீரம் அங்க, உன்னை நேரடியா அடிக்க முடியாது, அதனால பெட்ஷீட் போத்தி தான் அடிக்க முடியும். எனக்கு கோபம் வந்தா நான் நேராவே அப்படியே சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவேன், அதை புரிஞ்சுக்கோ. என்ன முறைக்கிற? அப்படின்னா என்ன யாருடா அடிச்சிருப்பாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள யார்கிட்ட வம்பு இழுத்தானு நல்லா யோசனை பண்ணி பாரு. ஆளு மூஞ்சியம் பாரு, என்ன அடி அசிச்சா? உன்னை நான் அடிச்சதெல்லாம் அடியே இல்ல, எனக்கு என்னமா விழுந்தது தெரியுமா? வணக்கம். கலைஞர் செய்திகளுக்காக சங்கீதா. வியாபார விஷயமாக வெளியூர் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது கள்ளக்காதலியை பார்த்துவிட்டு வந்த கணவரை அவரது மனைவியே அவரை வெட்டி கொலை செய்தார். இந்த திடுக்கிடும் சம்பவம் கணவன்மார்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதன் தொடர்பாக மனைவியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ காதலுக்காக. நீ ராம், நானே தான். ஓகே, ஷார்ப் 5 மணி ஆச்சுன்னா நம்ம சங்கு கரெக்டா ஊதிடுவோம். மணிவண்ணா, பிசினஸ் மீட்டிங்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போனது பெரிய விஷயம் இல்ல. உங்க பார்ட்னரோட சேர்ந்து என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னு துருவி துருவி கேள்வி கேப்பா. இதுல இவ்வளவு சமாளிக்கிறதுலதான் உன்னோட கெட்டிக்காரத்தனமே இருக்கு. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். இந்துமா வாங்க 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 வாங்க. என்னங்க உங்களுக்கு 100 ஆயுசுங்க? அப்படியா? எப்படிங்க உங்க பிசினஸ் மீட்டிங்லாம் நல்லபடியா போச்சா? ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி, அந்த தொழிலதிபர் உங்களை எந்த பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு? எல்லா பிசினஸ்லயும் என்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு இந்து. எல்லா பிசினஸ்லயும்னா அவரு எந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு? ஆஹா, ஒரு பேச்சுக்கு அடிச்சு விட்டா டக்குனு இப்படி ஒரு கேள்வி கேக்குறாளே. என்ன பிசினஸ் இவளுக்கு சொல்றது? என்னங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த பிசினஸ் எல்லாத்தையும் எந்த ஆர்டர்ல உன்கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு முந்திரி பருப்புல இருந்து வரிசையா சொல்றேன். முந்திரி பருப்பா? ஐயா, முந்திரி பருப்பான்னு சாதாரணமா கேக்குற? இல்ல, சாப்பிடுற பொருளா இருக்கே, அதான் கேட்டா. அது சாப்பிடுற பொருளா இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி வருஷத்துக்கு 600 கோடி லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. 600 கோடியா? அதுவும் முந்திரி பருப்புல மட்டுமா? நீ என்னமா இதுக்கே வாய பொளந்துட்ட? அடுத்து பாதாம் பருப்பு லாபத்தை சொன்னேன்னா அப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. அடுத்து பிஸ்தா இருக்கு, பலாப்பழம் இருக்கு, பப்பாளி பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, சிம்லாவில ஆப்பிள் இருக்கு, ஊட்டியில பேரிக்காய் இருக்கு, கொடைக்கானல்ல பிளம்ஸ் இருக்கு. ஏங்க, இது எல்லாமே நம்ம வீட்லயே இருக்குங்க. இந்து இந்து, இரு சொல்றேன். இதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அவர் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல வர. அப்படியா? ஆமாமா, இது எல்லாத்துலயும் ஒன் ஆஃப் த பார்ட்னரா என்னைய சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா பாரு. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம்னா? எனக்கு புரியல. அப்படின்னா நான் சொல்றத நம்பலியா? ஐயோ, கோச்சுக்காதீங்க, உங்களை நான் நம்புறேன். என் சந்தேகம் என்னன்னா, என்ன இல்ல, அந்த பிசினஸ்ல வர லாபம் மொத்தத்தையும் அவரே எடுத்துக்கலாமே, உங்களையே ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. இது பாயிண்ட். அதுதான் இந்துங்கிறது. அவர் ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, போதும் போதுங்கிற அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சிட்டாருமா, இப்ப அவருக்கு பணங்கிறது வெறும் காகிதம் மாதிரிதான்.
அது மேல அவருக்கு மரியாதையே இல்ல. வந்து குமீர காகிதத்தை ஒரு பங்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கலாங்கற பெருந்தன்மையில தான் என்னையும் அவர் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. போதுமா? போதுங்க போதுங்க, நீங்க கொடுத்த விளக்கம் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. குபேரன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், கூரைய பிச்சுட்டு கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பானாமே. அப்படிப்பட்ட குபேர பெருமானோட பார்வை நம்ம பக்கம் திரும்பி இருக்குதுன்னு நினைக்கிறப்போ ஐயோ, என்னால சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியலங்க. ஓ இந்து, இந்த மாதிரி நேரத்துலதான் கண்ட்ரோலா இருக்கணும். ஓகே 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 ஓகே. அது சரி, இந்த பிசினஸ் பத்தி ருத்ரா கிட்ட எதுவும் சொல்லலையே. அது எப்படிங்க நான் சொல்லுவேன், உங்க தங்கச்சி ஒரு மடங்கு மூலக்காரினா நான் ரெண்டு மடங்கு மூலக்காரி. நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு ஒரு நாள் கேட்டா, ஃப்ரெண்டோட பையனோட கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கன்னு போய் சொல்லிட்டேன். ஐயோ எச்சல்லோ. ஐயோ நான் ஒருத்தி, நீங்களே டிராவல் பண்ணி டயர்டா வந்திருப்பீங்க. இருங்க நான் போய் உங்களுக்கு பாதாம் மில்க் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா. என்னங்க என்னாச்சு? சாப்பாட்டு விஷயம்னா நான் கேட்காமலே வேணும் வேணும்னு கேப்பீங்க, இப்ப நான் கேட்டும் வேண்டாங்கிறீங்க. பாதாம் மில்க் வேண்டாமா, வரும்போதுதான் குடிச்சிட்டு வந்தேன். நீ ஒண்ணு பண்ணு, நல்ல பிஸ்தா பருப்பு போட்டு திக்க பால் எடுத்துட்டு வா. அதான பாத்தேன், என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஒரு வழியா சமாளிச்சாச்சு. அடுத்து பிசினஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கேப்பா, அதுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. பாத்துக்கலாம். சக்தி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அனியா, தேங்க்யூ. இதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா சார்? ஏய், நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம கம்பெனியோட மானத்தையே காப்பாத்திருக்க. இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க பாக்ஸ்குள்ள எக்ஸ்பைரி ஆன காஸ்மெட்டிக் இருக்குன்னு விஷயம் சொன்னதும் அந்த ஷாக்ல என் மைண்டு டோட்டலாகவே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆனா உனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீ எப்படி அதில் டபுள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறத கண்டுபிடிச்ச? சார், எதிரிங்க தான் சதி பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. பேக் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணப்போ எக்ஸ்பைரி டேட் சரியா தான் இருந்துச்சுன்னு மேனேஜர் உங்ககிட்ட சொன்னாரு. அப்படினா பொருள் நல்ல பொருள் தான், அத தப்பான பொருளா காமிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிருக்காங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சு சார். அதனால தான் அந்த ஸ்டிக்கரை நான் செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பிரில்லியன்ட்டா யோசனை பண்ண சக்தி. உண்மையிலேயே கடவுள் தான் உன்னை இன்னைக்கு இங்க அனுப்பி வச்சிருக்கார். மட்டும் இங்க வரலன்னா இத்தனை வருஷமா ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட வராத நம்ம கம்பெனியோட நேம் டோட்டலா ஸ்பாயில் ஆயிருக்கும். இப்ப மென்டலி எனக்கு எவ்வளவு ரிலீஃபா இருக்கு தெரியுமா? ஏதோ மரணத்துல இருந்து மீண்டு வந்த மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வேணும் கேளு. ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம் சார். எதுவும் வேண்டாமா? அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, ஏதாவது கேட்டுதான் ஆகணும். சக்தி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கேளு. ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் என்னோட மனசுக்கு திருப்தியா இருக்கும். கேட்க போறியா இல்லையா? கேக்குற. எனக்கு இந்த போனை ரிப்பேர் பண்ணி கொடுங்க சார். சிரிக்காம என்ன பண்றது? நீ ஏதோ பெருசா கேப்பேன்னு பார்த்தா இந்த போனை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்ற. இதான் பெருசா கேக்குறதா சார்? இது புது போன் சார், ருத்ராமா இன்னைக்கு காலையில தான் வாங்கி கொடுத்தாங்க. சார்ஜ் போட்டிருந்தப்போ எப்படியோ கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. இந்த போனை ரொம்ப நாளைக்கு நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார், ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. இது ஏன் சக்தி ஃபீல் பண்ற? உனக்கு என்ன செல்போன் தானே வேணும்? அத்தை வாங்கி கொடுத்ததை விடவும் காஸ்ட்லியான போனை நான் வாங்கி கொடுக்குறேன், போதுமா? இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த போன் தான் வேணும். ஏன் சக்தி இந்த போன் தான் வேணுங்கிற? ஏன்னா ருத்ராம எனக்கு பாசத்தோட வாங்கி கொடுத்த போன் சார்.
இத எப்பவும் அவங்க ஞாபகார்த்தமா என்கிட்டயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் சார். ஓ, அந்த அளவுக்கு உனக்கு இது சென்டிமெண்டான போனா? ஆமா சார். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சார்? ஆக்சுவலி உன்னோட போன் உடையவே இல்லை, டெம்பர் கிளாஸ் தான் கிராக் ஆயிருக்கு. இந்த பார். கீழே விழுந்ததுல ஆஃப் ஆயிருக்கு. இவர் எனக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கு சார். எவ்வளவு அழுதம் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு போற வழியில டெம்பர் கிளாஸ் ஓட்டுற கடை இருக்கும், அங்க போய் ஓட்டிட்டு போயிடு. இதையாவது வாங்கிக்க. இந்தா. தேங்க்யூ சார், நான் வரேன் சார். Nothing. With you, I'm all. Thanks for my everything. Happy Valentine's Day, Arun. Arun! Nilunga. Solunga Divya. இது என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் நோட். என் ஃப்ரெண்டு பிரியா இதை பார்த்து எழுதணும்னு சொன்னா. உங்க வீட்டுக்கு போற வழியில தான் அவளோட வீடு இருக்கு. இதை அவகிட்ட கொடுத்துடுறீங்களா? கண்டிப்பா கொடுத்துருங்க திவ்யா. தெரு பேரையும் உங்க வீட் நம்பரையும் சொல்லுங்க. போற வழியில லவர்ஸ் பார்க் இருக்குல்ல? ஒரு பார்க் இருக்குன்னு தெரியும், ஆனா அதாங்க லவர்ஸ் பார்க். அங்க போங்க. என் ஃப்ரெண்டு பிரியா வந்து இந்த நோட்டை வாங்கிப்பா. ஆமா, என்ன எப்படி உங்களுக்கு அடையலாம் தெரியும்? உங்க போட்டோவை நான் அவளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். ஓ சரி திவ்யா, அப்ப நான் போய் கொடுத்துறேன். ஓகே அருண். ஷோ அருண் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். பிரிச்சு பாரு பிரிச்சு பாரு பிரிச்சு பாரு. இந்தாங்க திவ்யா, இது உங்க நோட்டுக்குள்ள இருந்துச்சு. இதை எடுத்து அவன் பிரிச்சு பாப்பான்னு பார்த்தா நம்ம கிட்டயே வந்து குடுக்கறான். என்னங்க திவ்யா? இந்தாங்க. அது என்ன கார்டுன்னு தெரியுமா? இல்ல தெரியல. நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். அதாவது என்னன்னு தெரியுமா? ஷோ இல்லங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு என்னதான் தெரியும்? வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. சும்மா பிரிச்சு பாருங்க. சொல்லுங்க சார். நான் மேடம் 10 ஃபைல் வாங்கிட்டேன், இப்போ வந்துறேன் சார். சாரி திவ்யா, சைட்ல வேலை நடந்துட்டு இருக்கு, அங்கிருந்து தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் உடனே போய் ஆகணும். இதையும் கூட உங்க ஃப்ரெண்ட பார்த்து கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நானே இது கொடுத்துக்கிறேன். திவ்யா, என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? ஐயோ, உங்க மேல நான் எதுக்கு கோவப்படணும்? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?
அப்படிலாம் எதுவும் கிடையாது சாமி, நீங்க போயிட்டு வாங்க. கார்டை பிரிச்சு பார்க்க சொன்னா சைட்ல வேலை இருக்குன்னு என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போலாம். சரியான டியூப்லைட். பையன் கல்யாணத்துக்கு போனதா அண்ணி சொன்னாங்க. ஆமா ருத்ரா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இப்போ நீங்க கல்யாணத்துக்கு போனது எந்த ஃப்ரெண்ட்? இவ வேற. அது என் ஃப்ரெண்ட் கோதண்ட இருக்கல. ஆமா, அவனுக்கு சதாசிவனு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பையன் கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். ஆக மொத்தத்துல சதாசிவம் உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்ல அப்படிதானே? ஆமா ருத்ரா, கிட்டத்தட்ட அப்படிதான். கோதண்ட கூப்பிட்டா அதனால போயிட்டேன். நல்ல விஷயம் தானே. வீட்லயே இருக்கிறதுக்கு இப்படி வெளியில போயிட்டு வர்றது ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும். ஒரு சின்ன சிப்ஸ் துண்டு கொஞ்ச நேரத்துல பாடா படுத்துருச்சு. சிலருக்கு உசுறு கூட இப்படிதான் போகும் போல. மெதுவா சாப்பிட வேண்டியதானே? மெதுவாதாமா சாப்பிட்டேன். எப்படி எசக்க புசுக்க மாட்டிக்கிச்சு. அதுக்கு நான் என்னமா பண்றது? அத்த, காலையில இவ போனை உடைச்சோம்ல, அந்த விஷயத்த இப்ப ஸ்டார்ட் பண்ணி மம்மி கிட்ட இவளை இப்ப சிக்க வைக்கணும். அத்த, சிக்க வச்சிருவோம். அதானே நம்ம பிளானே? இரு, நான் ஆரம்பிக்கிறேன். என்னங்க ருத்ரா, சக்திக்கு புது போன் வாங்கி கொடுத்துருக்கா? அப்படியா? சக்தி, இந்த நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. மவளே, இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. சக்தி, அந்த போன் எடுத்துட்டு வந்து மாமா கிட்ட காட்டு, அவரும் பாக்கட்டும். ஏ சக்தி தயங்குற, போய் எடுத்துட்டு வந்து காட்டு. சக்தி, எனக்கு உன் புது போன் பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, போன்ல சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே ஆஃப் ஆயிடும். அவர் என்ன உன் போன்ல கேமா விளையாட போறாரு? சார்ஜ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? சும்மா பார்க்க தானே கேக்குறாரு, போய் எடுத்துட்டு வாப்போ. இந்தாங்க ஐயா, குடுமா.
இது? உடஞ்ச போனு எப்படி சரியாச்சு? காலையில எப்படி பார்த்தோமோ புத்தம் புதுசா அந்த போன் அப்படியே இருக்கு. அதான் அத்த, எனக்கும் புரியல. இவளுக்கு யாரோ போனை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சக்தி, ஸ்கிரீன் சேவர்ல ருத்ராவும் நீயும் ஒன்னா இருக்கிற போட்டோ வச்சிருக்க. சூப்பரா இருக்கு சக்தி, இனிமே பிரச்சனையே இருக்காது. நீ கடைக்கு போகும்போது எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா போன் பண்ணியே சொல்லிடுவேன். ரொம்ப அருமையான போன் தான் வாங்கி கொடுத்துருக்க ருத்ரா. ஆமா, இவ்வளவு ஒரு வயசு பொண்ணு இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்துல எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. அதையெல்லாம் பாக்குறப்ப இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும் இல்லையா? அதான் ஒன்னு வாங்கி கொடுத்தேன். இந்தமா சக்தி, சக்திக்கு காரே வாங்கி கொடுக்கலாம். ஏண்டா கார் வாங்கி கொடுக்கற அளவுக்கு அவ என்னடா சாதனை பண்ணிட்டா? நம்ம கம்பெனியோட மானத்தை காப்பாத்தி இருக்காமா? என்ன நடந்தது சிவா? இன்னைக்கு நம்ம கம்பெனி ப்ராடக்ட் செக் பண்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து திடீர்னு ஆளுங்க வந்துட்டாங்க. எக்ஸ்பயர்டான காஸ்மெட்டிக் பொருள் எல்லாம் பிளாக் மார்க்கெட்ல நம்ம பெரிய அளவுல சேல் பண்ணிட்டு இருக்கோம்னு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார். என்ன சார் இது, எக்ஸ்பைரி டேட் பார் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். இது கூட எக்ஸ்பைரி ஆயிருக்கு சார். சார், இதுல ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு சார். இதான் நடந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன் நான் அப்படியே நின்ட்டேன். அப்ப சக்தி மட்டும் வந்து டபுள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறத கண்டுபிடிக்கிறேன்னா நிச்சயம் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நம்ம பொருட்கள் எல்லாத்துக்கும் சீல் வச்சிருப்பாங்க. மீடியாலையும் நியூஸ் பெரிய அளவுல வந்திருக்கும். பிசினஸ் லாஸோட நம்ம பேரும் கெட்டு போயிருக்கோம். அத்த, ரொம்ப நன்றி சக்தி. புத்திசாலித்தனமா செயல்பட்டு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நான் என் கடமையை தானமா செஞ்சேன். அதுக்கு போய் நீங்க என்ன பாராட்டி பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. நீ என் கம்பெனியோட கௌரவத்தையே காப்பாத்தி கொடுத்துருக்க. நம்ம வர்க்கர்ஸ நாம நல்ல விதமா பாத்துக்கிட்டா அவங்களும் நம்மள நல்ல விதமா பாத்துக்குவாங்கன்னு கடவுள் எனக்கு பல தருணங்கள்ல புரிய வச்சிருக்காரு. இன்னைக்கு ஓ மூலமா அதை இன்னும் அழுத்தமா புரிய வச்சிருக்காரு. தேங்க்ஸ் சக்தி. உங்ககிட்ட தானே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை ஆகுது. அப்புறம் உங்களுக்கு தெரியாம எப்படி சார் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் சப்ளை ஆகும்? இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம கம்பெனியோட பேரே ஸ்பாயில் ஆயிருக்கும். இனிமே எனக்கு தயவு செஞ்சு போன்லாம் பண்ணாதீங்க சார். சோடா டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க சார். நானே டீ எடுத்துட்டு வந்து சொல்லலான்னு இருந்தேன், கரெக்டான நேரத்தில் கொண்டு. தேங்க்யூ. என்ன சக்தி? தேங்க்யூ சார். எதுக்கு? என் போனை சரி பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான். ஏய், அது ரொம்ப சாதாரண விஷயம் சக்தி. ஆனால் நீ பண்ண உதவிதான் ரொம்ப பெரிய உதவி. நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் டூப்ளிகேட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்குன்னு நீ மட்டும் கண்டுபிடிக்கலான்னு வை, நம்ம கம்பெனியோட நேமே ஸ்பாயில் ஆயிருக்கும். இதுக்காக நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன உன் செல்போனுக்காகலாம் தேங்க்ஸ் சொல்ற? அந்த போனை நான் ஒரு பொருளா பார்க்கல சார். ருத்ராமா என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கான அடையாளமா தான் நான் பார்க்கறேன். அதனாலதான் அந்த போன் உடஞ்சத
என்னால தாங்கிக்க முடியல சார். அதை நீங்க சரி பண்ணி கொடுத்ததுனாலதான் எனக்கு உயிரே வந்துச்சு சார். உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும் சக்தி. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அந்த பொருள் மேல நம்மளை அறியாமலே ஒரு பாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பொருளை பார்க்க மாட்டோம், அதை கொடுத்தவங்களோட உருவமாக தான் அதை பார்ப்போம். எல்லார்கிட்டையும் இப்படி ஒரு பொருள் நிச்சயம் இருக்கும். ஆமாம் சார், என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான பொருள் அந்த செல்ஃபோன் தான். ஏன்னா அது ருத்ராமா கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஃபோனை எப்பவுமே மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம் சார், கண்டிப்பாக மாற்ற மாட்டேன். போய் தூக்கி பிடிச்சு தாங்கிட்டு இருக்கான். இவ யாரு? இந்த வீட்டோட வேலைக்காரி. அவ கை விரல் படுறது கூட தகுதியே இல்லாதவ. அவளை போய் தொட்டு பிடிச்சிட்டு நிக்கிறானே. இது சரியில்லை. செல்லக்குட்டி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, உன்னை பத்தின ஏக்கம் தான் எனக்கு எப்பவுமே. நீ என்னம்மா இங்க, உன்னை இப்படி திடீர்னு பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சரி, எங்கம்மா போயிட்டு இருக்க? நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேம்மா. சக்தி, நம்ம ரெண்டு பேருக்கும் தூரம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நானும் உன்னை எப்பவுமே நினைச்சிட்டே தான் இருப்பேன். இனிமே நம்ம ரெண்டு பேர்கிட்டயுமே தூரம் அதிகமா இருக்காது. இங்க பாரு ருத்ராமா, எனக்கு போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இனிமே அடிக்கடி நானும் உனக்கு போன் பண்ணி பேசுவேன், நீயும் என்கிட்ட பேசலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியலங்கிற ஏக்கம் இனிமே இருக்காதுமா. ருத்ரா அம்மா உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி என்னதான் உன் மேல பாசம்னு தெரியல. இதெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தாமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா திக்கு இல்லாம தவிச்சு நின்ன எனக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்களாம். நான் அந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தாலும் என்னை அவங்க மக ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் என்னமா செய்ய போறேன்? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணுமா? உன்னை அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறதுக்காக நம்ம குடும்பமே ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு விசுவாசமா இருக்க கடமைப்பட்டிருக்கோமா. உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தின உங்க அப்பா கூட இப்போ உன் மேல ரொம்ப பிரியமாயிட்டாரு. என் பொண்ணு இல்லாம வீடே வெறிச்சோடி போயிருக்குன்னு தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு வரப்பெல்லாம் நானும் அப்பாவை கவனிச்சுட்டு தாமா இருக்கேன். அந்த வருத்தம் அவருக்கும் இருக்க தான் செய்யுது. இப்ப சூழ்நிலையெல்லாம் நல்லாதாமா இருக்கு, ஆனா நீ தான் பக்கத்துல இல்லை. பரவாயில்லம்மா, ருத்ரா அம்மா என்ன விடவும் உன்னை பாசமா பாத்துக்கிறாங்க. உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்ச இடம் ருத்ரா அம்மா வீடு தான். உனக்கு என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அன்னைக்கு வா சக்தி. அது வரைக்கும் நீ அங்கேயே இரு. உன்னோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் சக்தி. நீ எங்க இருந்தாலும்
கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. சரிம்மா, நேரமாச்சு, பேசிட்டு நடந்து போலாம். சரிம்மா. அம்மா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோவா? ஆமாமா, எனக்கு ருத்ராமா புது போன் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்கு சக்தி. சக்தி, அம்மாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அது எப்படிமா மறப்பேன்? சரிம்மா, போலாம். சரிம்மா. ஹலோ, கொஞ்சம் இருக்கும் சார். சார் எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். அடி எதுவும் படலையே. சாரி சார், சாரி, ஃபோன் பேசிட்டே வந்ததுனால கவனிக்கல சார். தம்பி, என்கிட்ட சாரி கேட்டீங்க, சரி. நாளைக்கு இதே மாதிரி கவனக்குறைவா கார் மேலேயோ பஸ் மேலேயோ மோதி இருந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தம்பி, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? இருக்காங்க சார். அதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஃபோன் பேசிக்கிட்டே கவனக்குறைவால் ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபோன் பேசுகிறத விட உங்கள் உயிர் தான் ரொம்ப முக்கியம். பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. சாரி சார், தேங்க்யூ. சொன்ன கார்மெண்ட்ஸ்ல மாடல் துணி வாங்கியாச்சு. இது என்ன இல்ல இருக்கிறவங்க யூஸ் பண்றது? ஐயோ, யாரோ விட்டுட்டு போயிட்டாங்களே. பாக்கெட்ல வச்சிருந்த எங்க போச்சு? பாருங்க.
பயப்படாதீங்க ஐயா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. எங்கம்மா உனக்கு கிடைச்சது? இதோ அது வர வழியில கீழே கடந்ததுங்க ஐயா. உங்களுக்கு சரியாயிடுச்சுல்ல? அப்படியே நிதானமா மூச்சு இழுத்து விடுங்க. திரும்பவும் உங்களுக்கு ஒத்துக்காது. வாங்க ஐயா, அப்படி தள்ளி போயிடலாம். வாங்க ஐயா. உட்காருங்க, மெதுவா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த இன்னலர்ல தான் என் மூச்சே இருக்குமா. நீ மட்டும் இதை சரியான நேரத்தில் கொடுக்கலன்னா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இதான் உங்க உயிரை காப்பாத்துற பொருள்னா ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும்ல. எப்படி நீங்க தவற விட்டீங்க? இதுவரைக்கும் இப்படி மிஸ் ஆனது இல்லம்மா. நான் வாக்கிங் வர்றப்ப ஒருத்தர் என் மேல இடிச்சிட்டாரு. அந்த இடத்துல தான் தவறி விழுந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் இருங்க, நான் கடைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இருக்கட்டும்மா. அதெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாதுங்க ஐயா. இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? சக்தி இன்னும் வரல? இன்னும் வரலம்மா. நீங்க ஏதோ துணி வாங்கிட்டு வர சொன்னீங்களா, அதுக்காக வெளியில போனா. அப்படியே வரும்போது காய்கறியும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாமா. கார்மெண்ட்ஸ்ல இருந்து சாம்பிள் வாங்கிட்டு வரேன்னா, இன்னுமா வரல? ஆமாம்மா. சரி, நீ போய் உன் வேலையை பாரு மலர். சரிம்மா. திரும்ப போன் வருது. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா எதுவும் போன் பண்றாங்களோ? போன் ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா சக்தி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா?
கால் பண்றானா? அப்ப இந்த பொண்ணு அமைதியை தர விஷயத்த பாத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதான் முருகன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கேன். என்ன பாக்குறீங்க? சாமி கும்பிடுங்க. ஊருக்கு போறீங்க, ஒழுங்கா சாமியை கும்பிட்டு கிளம்புங்க. நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இந்த பிசினஸ் ட்ரிப் எப்படியாவது கேன்சல் ஆகி நான் ருத்ரா கூடவே இருக்கணும்னு சாமி கிட்ட அப்ளிகேஷன் போட்டீங்களா? வேற என்ன வேண்டிக்க சொல்ற? உன்னை விட்டு பிரியறதே கஷ்டம். அதுவும் இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை ருத்ரா. எத்தனை வருஷம் ஆசை, எத்தனை வருஷம் கனவு, அதெல்லாம் நனவாகி முழு உருவமா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்க போற நேரம். இந்த சமயத்துல நம்ம பக்கத்துல இருக்கணும். உன் கூட சேர்ந்து நம்ம பாப்பாவை கையில சுமக்கணும். அவளோட முத அழுக சத்தத்தை நான் சந்தோஷமா கேட்கணும்னு தான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப போய் உன்னை விட்டு வெளியூர் போற மாதிரி ஆயிடுச்சுமா. அதனால என்னங்க, டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு இன்னும் நாள் இருக்கு. நீங்க தான் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துட போறீங்கல்ல. டாக்டர் கொடுத்த டேட்டை விடு, சாமி நமக்கு என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காருன்னு தெரியலையே. நான் வெளியூர்ல இருக்கிற நேரத்துல உனக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. நம்ம பாப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுவா. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. பிசினஸ் பெருசா டெவலப் பண்ணணுங்கிறது உங்களோட ஆசை தானங்க. அதுக்கு இந்த மீட்டிங் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாதா? என்ன பாத்துக்கதான் ரத்னமும் கோமதியும் இருக்காங்கல்ல. என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்காம நீங்க போற மீட்டிங்க நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் நீ உடம்ப பாத்துக்க, நேரத்துக்கு நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு. சும்மா அடிக்கடி மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருக்காத. கீழ் ரூம்லயே இரு. கோமதிய வீட்டுக்கு அனுப்பிடாத, இங்கே இருக்க சொல்லு. சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளவுதானா, இல்ல இன்னும் மிச்சம் இருக்கா? என் கவலையும் அக்கறையும் உனக்கு கிண்டலா இருக்குல்ல? அப்படி இல்லங்க, எனக்கு உங்க அக்கறை புரியுது. ஆனா நான் என்ன பாத்துப்பேன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா போயிட்டு வாங்க. நான் மீட்டிங்ல இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் உன் மேலையும் நம்ம குழந்தை மேலையும் தான் இருக்கும். சரி, நான் கிளம்புறேன். அங்க போய் சேர்ந்ததும் போன் பண்றேன். சரிங்க, வரட்டுமா? மூணு தடவை போன் பண்ணியும் போன எடுக்கவே மாட்டேங்கிறா. என்னாச்சு அவளுக்கு? ஒருவேளை திரும்பவும் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாளா? ஒண்ணுமே புரியலையே. ஏன் அவ போனையே எடுக்க மாட்டேங்கிறா? இதுக்குதான் அவளை வெளியில அனுப்பவே பயமா இருக்கு. ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஒன்னும் தெரியலையே. ஐயா, இந்தாங்க ஐயா, தண்ணி குடிங்க.
பார்த்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க. ஒண்ணு இல்லம்மா. அம்மா, உன் பேர் என்னமா? சக்தி. சக்தி ரொம்ப நல்ல பேருமா. உனக்கு ரெண்டு மூணு தடவை போன் வந்துச்சுமா? போன் பண்ணிருக்காங்க. அம்மாவா? உனக்கு போன் பண்ணவங்க தான் உனக்கு அம்மாவாமா? ஆமாங்கய்யா. அவங்க என் முதலாளி அம்மா. போற அவசரத்துல போன் எங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். நான் வெளியில வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்கய்யா. அதான் நான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னதும் என்னாச்சுன்னு கேக்குறதுக்காக தான் எனக்கு போன் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா நீ ருத்ரா வீட்டுல தான் வேலை பாக்குறியாமா? ஆமாங்கய்யா. உங்களுக்கு எங்க ருத்ராமாவை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமா. பல வருஷமா தெரியும். அப்படிங்களா ஐயா? அவங்களுக்கு பழக்கமானவங்களுக்கு நான் உதவி பண்ணேன்னு தெரிஞ்சா ருத்ராமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லம்மா, என்னை பத்தி எதுவும் அவங்ககிட்ட சொல்ல வேணாம். ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? அவங்கள எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன, அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? அவங்களால வாழ்க்கையில பலனடைஞ்ச எத்தனையோ பேர்ல நானும் ஒருத்தம்மா. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரிங்கய்யா. உதவின்னு யார் வந்து கேட்டாலுமே அள்ளி அள்ளி கொடுப்பாங்கய்யா. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவே அந்த கடவுளே எங்க முதலாளி அம்மா உருவத்துல வந்து பிறந்திருக்காரு. அவங்க எத்தனை ஏழு குழந்தைங்களை படிக்க வச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்ட உத்தம மாணவங்க கிட்ட வேலை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் தினமும் அந்த முருகருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமாமா? அவங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேங்க ஐயா. சரிங்க ஐயா, அம்மா என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீங்களும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. இந்தாங்க. என்ன சொல்ற? சீதாவை யார் கவனிப்பா? அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருக்காங்கம்மா. அதோட வீடும் பக்கத்துலதான் இருக்கு. ஆத்திர அவசரம்னா ஓடி போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவாமா. என் பொண்டாட்டி பிள்ளைய விட இந்த வீட்டுக்கு காவலா இருக்கிறதாமா எனக்கு முக்கியம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன பாத்துக்கதான் கோமதி இருக்கால, நீ ராத்திரி போயிட்டு காலையில வா போதும். சரி ரத்னா. ஐயா, ஒரு நிமிஷம். எதுக்கு ஐயா? இதுல 10,000 ரூபாய் இருக்கு. ருத்ராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறக்கணும்னு முத்தாலம்மனை வேண்டியிருக்கேன். அன்னதானத்துக்கு இந்த பணத்தை நேரா போய் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்ப அது முடியாது. நீ என்ன பண்ற, இந்த பணத்தை கோயில் ட்ரஸ்டுக்கு மணி ஆர்டர் பண்ணிடு. சரிங்க ஐயா. பாருங்க ஐயா. சரி ருத்ரா, நான் கிளம்புறேன். பத்திரமா இருக்கணும். எத்தனை தடவைங்க இதையே சொல்லுவீங்க? நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. Thank you.
ராஜமாணிக்கமான என்னதான் தைக்கிறாருன்னு தெரியல. நாலஞ்சு தடவை அவர்கிட்டதான் தச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் 10 ரூபாய் கொடு, 20 ரூபாய் கொடுன்னு கராரா பேசி வாங்கிடுறாரு. ஆனா தையல் நிக்கவே மாட்டேங்குது. அவரை சொல்லியும் குத்தம் இல்ல. 3 வருஷமா போட்டு தேஞ்ச செப்பல் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா பாவம் அவரும் என்ன பண்ணுவாரு? இந்த செப்பலுக்கு மட்டும் வாய் இருந்தா கதறி கதறி அழும். அந்த அளவுக்கு நாம இத பாடா படுத்திட்டோம். பின்னூசி கூட போட முடியாதே. சரி, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போயிடலாம். சக்தி, என்ன சக்தி, எங்க போயிட்டு வர? வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு அப்படியே ருத்ராமா கார்மெண்ட்ஸ்க்கு போய் சாம்பிள் துணி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அத வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் சார். ஆ சரி, உன் காலுக்கு என்னாச்சு? ஏன் தாங்கி தாங்கி நடக்கற? அது ஒண்ணு இல்ல சார். நடந்து வரும்போது செருப்பு அறுந்து போச்சு, அதான். சரி, கார்ல ஏறி போலாம் சார். இல்ல சார், வேண்டாம், நீங்க போங்க, நான் நடந்தே வந்துடுறேன். அருந்து போன செப்பல போட்டுக்கிட்டு எப்படி நடந்து போவ? நானும் வீட்டுக்கு தான் போறேன், ஏறு. ஐயோ வேண்டாம் சார், நான் பக்கத்துல போய் செருப்பு தச்சிட்டு அப்படியே வந்துடுறேன் சார். இப்ப நீ ஏற போறியா இல்லையா? இதோ வரேன் சார். அப்ப ஏறு வா. என்ன சக்தி, என்ன பாக்குற? எப்பவும் நடந்துதான் போவேன் சார். அப்படி இல்லனா ஷேர் ஆட்டோல போவேன். இவ்வளவு பெரிய கார்ல போவேன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. இந்த கார்க்குள்ள நான் இருக்கிறது ஆச்சரியமாவே இருக்கு. என்ன சக்தி, குளிருதா? ஆமா சார். நான் வேணா ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோ ஓபன் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம் சார், இந்த குளிர் உங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால அப்படியே இருக்கட்டும். புது செப்பல் வாங்கிக்கோ. ஐயோ வேண்டாம் சார், எனக்கு இந்த செருப்பே போதும். எது, இந்த செப்பல் உனக்கு போதுமா? அதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு இந்த செப்பலை ரிட்டர்ன் பண்ணிட்டுவா. அது தன்னோட தகுதிக்கு மீறியே உங்ககிட்ட உழைச்சிருக்கு. இந்த புடி. இல்ல சார் வேண்டாம். புடிங்கிறேன்ல.
பிடி. நீ உன்னாலதான் இந்த கான்ட்ராக்டே கிடைச்சதுன்னு உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு அப்படி ஆடுறான். அவனுக்கு காஃபி குடுக்கிற மாதிரி போய் வேணும்னே அவன் மேல தடுக்கி விழற, அவனும் உன்னை அப்படியே தாங்கி பிடிக்கிறான். இன்னைக்கு என்னடானா அவன் கூட ஜோடியா கார்ல வந்து இறங்குற, என்ன நடந்துட்டு இருக்கு? சிவா கூட கார்ல வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஐயோ அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் ஏதோ யதார்த்தமா நடந்ததுமா? எது யதார்த்தம்? ஒரு ஆம்பளை பையனை சுத்தி சுத்தி வரது யதார்த்தமா? உண்மையே சொல்லு. இப்ப அவன் கூட எங்க போயிட்டு வர? சார் கூட நான் எங்கேயும் போகலம்மா. கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு அப்படியே அம்மாக்கு கார்மெண்ட்ஸ்ல போய் சாம்பிள் துணி வாங்கிட்டு வரம்மா. இதெல்லாம் வாங்கிட்டு வரப்போ சார் என்ன வழியில பார்த்து கார்ல ஏத்திட்டு வந்தாரு, அவ்வளவுதான். அவன் கார்ல ஏற சொன்னா நீ ஏறிடுவியா? நான் ஏறலன்னு சொன்னேன். சார் தான் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாரு. அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ ஏன் ஏறின? அதுவும் முன் சீட்ல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒய்யாரமா வந்து இறங்குற, என்ன என் பையனை வளைச்சு போடலான்னு திட்டம் போடுறியா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்ணால கண்ட உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறது அனிதா மட்டும்தான். அவனுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவ அவ மட்டும்தான். இதுக்கு இடையில குறுக்கு சாலு ஓட்டி என் மகனை கணக்கு பண்ணி ஓ பக்கம் இழுக்கணும்னு நினைச்ச உன்னை அப்படியே பீஸ் பீஸா பிச்சு எரிஞ்சிருவேன். ஜாக்கிரத, நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ள எந்த தப்பான நோக்கமோ இல்லம்மா, என்ன நம்புங்க. உன்னோட இந்த பாசாங்கு நடிப்பெல்லாம் என்கிட்ட எடுபடாது. இது வரைக்கும் நடந்த அசிங்க மாதிரி இனி எப்பயாவது நடந்ததை நான் பார்த்தேன் உன்ன அப்படி கொன்னு போட்டுருவேன். ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். பத்து பாத்திரம் தேய்ச்சி வைத்த கழுவ வந்தவ எங்க வீட்டோட இளவரசன் கேக்குதோ? அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை உன் மனசுக்குள்ளே போட்டு எரிச்சிடு, இல்லனா நான் உன்னை எரிச்சிருவேன். போ. நீ பிறந்த பிறப்புக்கு என் பையனோட பணத்துல புது செருப்பு வாங்கி போடணுமா? நாங்க குப்பையில போடுற பழைய செருப்பு போடுறது கூட உனக்கு தகுதி பத்தாது. போ. என்னத்த என்ன விட்டுட்டு அவ கூட தனியா பேசிட்டு இருக்கீங்க? கட்சி மாறிட்டீங்களா? ஐயோ, என்ன மருமகளை இப்படி பேசுற? நான் எப்பவுமே உன் கட்சி தான். அதனாலதான் அவ கூட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா? இந்த வீட்டுல எல்லார் மாதிரி நீங்களும் அந்த வேலைக்காரி பக்கம் சாயாம இருந்தா சந்தோஷம்தான். ஆஹா, நம்ம பேசினதை இவ கேக்கல, நம்ம பையன் சக்தி கூட வந்ததையும் இவ பாக்கல. பார்த்திருந்தா அவ்வளவுதான். கூடிய சீக்கிரத்துல அனிதாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்.
சக்தி, உனக்கு நான் எத்தனை தடவை கால் பண்ணேன், ஏன் ஃபோன் எடுக்கல? மன்னிச்சிருங்கம்மா, வர வழியில ஒருத்தருக்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்துருச்சு. அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தம்மா. அதான் ஹெல்ப் பண்றதெல்லாம் சரி, ஃபோன் உன் கையில தானே இருந்திருக்கும். அதை அட்டன் பண்ணி விஷயத்த சொல்றதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? நீ போனை எடுக்கலன்னதும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? அவசரத்துல போன் அவர் பக்கத்திலேயே வச்சுட்டு அவருக்கு தண்ணி வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டம்மா. எந்த சூழ்நிலையிலயும் போன் உன் கையில தான் இருக்கணும். அது இருக்குங்கிறதுனாலதான் உன்னை தைரியமா வெளியில அனுப்புன. நீ என்னடானா அவசரத்துல அங்க வச்சுட்டேன் இங்க வச்சுட்டேன்னு சொல்ற? இனிமே நான் உனக்கு போன் பண்ணா அடுத்த செகண்டே நீ அதை அட்டன் பண்ணணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரி சரி, ஓ போன் எங்க எடு. காய்கறி பையில வச்சு கிச்சன்லயே வச்சிட்டம்மா. இப்பதானே நான் சொன்னேன் போன் எப்பவும் கையில இருக்கணும்னு. சரிங்கம்மா, இனிமே போன கையிலயே வச்சுக்கிறேன். எப்ப பாரு யாருக்காவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. புக ஒத்துக்காம மூச்சு திணறல்ல ஒருத்தர் தவிச்சிட்டு இருக்கும் போது எப்படிமா பார்த்துட்டு சும்மா வர முடியும்? அவரோட இன்ஹேலர் கூட நான் தாம எடுத்து கொடுத்தேன். இன்ஹேலர் யூஸ் பண்ணா ஆஸ்மா பேஷண்டா தான் இருப்பாரு, அதான் புக ஒத்துக்கல. அவருக்கு உங்களை கூட நல்லா தெரியும்னு சொன்னாருமா? என்ன தெரியும்னு சொன்னாரா? ஆமாமா. பேர் எதுவும் சொன்னாரா? இல்லைங்கம்மா, நானும் கேட்கல. ருத்ராமாவால எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, அதுல நானும் ஒருத்தர்னு சொன்னாருமா. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கடவுளே எங்க முதலாளி அம்மா உருவத்துல பிறந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஒரு கர்வத்தோட அவர்கிட்ட சொன்னேன். நான் அப்படி சொன்னதும் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? ஆக மொத்தம் என்னோட அனுமதியே இல்லாம ஓ சௌகரியத்துக்கு என்ன பத்தி பெருமையா பேசிட்டு வந்திருக்கல. நான் உண்மையதாமா சொன்னேன். சரி, கார்மெண்ட்ஸ்ல சாம்பிள் துணிங்க வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டியா? இதோமா வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நீ போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்ன அனிதா, எதை பத்தியும் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? என்னோட ஒரே யோசனை அந்த சக்தி தாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அந்த தில்லா லங்கடியை இங்கிருந்து அனுப்புறதுக்கு நாம என்னென்னமோ திட்டம் போட்டு பார்த்துட்டோம், எதுவும் நடக்க மாட்டேங்குது. அவ இங்கேயே நிரந்தரமா இருந்துருவாளோன்னு மனசு கடந்து தவிக்குதாத்த. உன் அம்மாக்கு இருக்கிற அதிகாரத்துல பாதியாவது எனக்கு இருந்துச்சுன்னா அவளை கொத்தா பிடிச்சி இழுத்துட்டு போய் அவளை வீட்டே தள்ளிட்டு வந்திருப்பேன். அவ்வளவு வாத்திரம் வருது, ஆனா அப்படி எதுவும் பண்ண முடியலையே. 1000 தான் இருந்தாலும் உங்க அம்மாவை சார்ந்துதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வேலைக்காரிக்காக என்ன கூட வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உங்க அம்மா தயங்க மாட்டாங்க போல இருக்க. உங்களுக்கு மட்டும் இல்லாத எனக்கு கூட அதே நிலைமை தானும் தோணுது. அவ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அனிமா அனிமான்னு ஒரு நாளைக்கு 100 தடவையாவது மம்மி என்ன கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப எதுக்கு எடுத்தாலும் சக்தி 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 தான். இப்ப அவங்க மனசுல முன்னாடி நிக்கிறது அவதான், நான் இல்ல. பெத்த மகளை விடவும் அந்த வேலைக்காரி தான் உங்களுக்கு எல்லாமும் ஆயிட்டால. இத என்னால பொறுத்துக்கவே முடியலாத்த. பெத்த மக மேல பாசம் காட்டுறத விட்டுட்டு மத்தவங்க மேல காட்டிட்டு இருக்காங்க. உன் அம்மாவோட பார்வை உன் மேல திரும்பாம இருக்கிற மாதிரி அந்த வேலைக்காரி பாத்துட்டு இருக்கால, அப்புறம் எப்படி உன்ன கூப்பிடுவாங்க? இதை இப்படியே விட்டா ஏன் மம்மிக்கு ஏன் மேலிய விருப்பம் வர மாதிரி அவங்க மனச மாத்திருவாத்த. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவளை இங்கிருந்து அடிச்சு துரத்தியே ஆகணும். ஆனா அதை எப்படி பண்ணணும் தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன வழி சொல்லு. நாம இதுவரைக்கும் அந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன பண்ணமோ அதையேதான் பண்ண போறோம். நடக்கும்ங்களே தெரிஞ்சுப்பீங்க.
என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி, அவ பண்றத பண்ணட்டும். நாம முதல்ல ஜோசியரை வர வச்சு சிவாவோட ஜாதகத்தை பாத்தரணும். அப்பதான் நம்ம மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு விடை கிடைக்கும். ஹனி, உன் நம்பரை ஒரு வழியாக கண்டுபிடிச்சு என் ஃபோனில் நான் சேவ் பண்ணிட்டேன். இனிமே உனக்கு அடிக்கடி லவ் மெசேஜும் கிளாமர் மெசேஜுமா தட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன். முதல் மெசேஜா உனக்கு நான் ஹார்ட்டின் அனுப்புறேன். மை டியர் பியூட்டி, உனக்கு தான் ஹார்ட்டின் அனுப்பியிருக்கேன். ஃபோன் எடுத்து பாரு. என்ன ஃபோன் எடுத்து பார்க்காம காய்கறி வெட்டுறதுலயே கவனமா இருக்கா? அடுத்து ஒரு கிளாமர் ஸ்டில் அனுப்புவோம். அதையாவது எடுத்து பார்க்கறாளான்னு பார்க்கலாம். சொல்லும், செம்மையா ஸ்டில் அனுப்பியிருக்கேன், எடுத்து பாரு. நீ பாக்குற வரைக்கும் விதவிதமான மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருப்பேன். சக்தி, என்னக்கா? உன் போனுக்கு தாமா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அத கண்டுக்காமையே இருக்கிறியே. என்னக்கா சொல்றீங்க? ஏன் போனுக்கு மெசேஜா? ஆமா, உன் போன்ல இருந்து தான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு யாருக்கா மெசேஜ் பண்ண போறாங்க? என் நம்பர் மொத்தம் 4 பேர்கிட்ட தான் இருக்கு. ருத்ராமா கிட்ட, என் அம்மா கிட்ட, என் அண்ணன் அருண் கிட்ட, அப்புறம் உங்ககிட்ட. நீங்க எல்லாரும் என்கிட்ட போன்ல தான் பேசுவீங்க, மெசேஜ் எல்லாம் அனுப்ப மாட்டீங்கல்ல? செல்லோ, சும்மா கிளுகிளுப்பான மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கேன், எடுத்து பாரு. இன்னும் அனுப்புறேன். இத்தனை முத்தங்கள் உனக்கு வேண்டும். அதை எடுத்து என்ன மெசேஜ் தான் பாற? பாக்குறேங்கா. என்னாச்சு சக்தி? யாருனே தெரியலக்கா, தப்பு தப்பா மெசேஜும் படமும் அனுப்பியிருக்காங்க. எங்க குடு பாக்கலாம். குடு சக்தி, குடு. கருமம்,
ஏதோ கேடு கெட்ட வந்தாமா இந்த மாதிரி மெசேஜில் அனுப்பியிருக்கான். சக்தி, நீ வேற யார்கிட்டயாவது நம்பர் கொடுத்தியா? இல்லக்கா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, என் நம்பர் மொத்தமே 4 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எப்படிமா இந்த கேடு கெட்டவனுக்கு உன் நம்பர் போய் கிடைச்சிருக்கு? இந்த மாதிரி எல்லாம் அசிங்க அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதான்க்கா, எப்படின்னு தெரியல. அவன் யாரு, இவன் எப்படி என் நம்பரை கண்டுபிடிச்சான்னு ஒண்ணுமே புரியலக்கா. மொல்ல மாறி பாயலுக, ஒரு பொண்ணு நம்பர் கிடைச்சிட்டா போதுமே, இப்படி அசிங்க அசிங்கமா மெசேஜ் அனுப்ப வேண்டியது. முதல்ல இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சக்தி, இந்த நம்பரை வச்சு எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? நீ ருத்ராமாக்கு இந்த விஷயத்தை சொல்லு. அவங்களுக்கு பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி எல்லாம் தெரியும். சொடக்கு போற நேரத்துக்குள்ள அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன, இந்த பொம்பளை அத்தைகிட்ட போய் சொல்ல சொல்லுது, ஒருவேளை சொல்லிடுவாளோ? சக்தி, ருத்ராமா வீட்டுக்கு வந்ததும் உடனே அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு. அவங்களுக்கே வேலையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இதுல ஏன் பிரச்சனையை வர சொல்லி அவங்கள ஏங்கா கஷ்டப்படுத்தணும்? வேண்டாங்க்கா. சக்தி, அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கஷ்டமாவே பார்க்க மாட்டாங்க. நீ இப்ப இதை சொல்லாம விட்டனா அவன் திரும்ப திரும்ப உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான், மெசேஜும் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நீ இதை போய் சொன்னா ஏன் ஏற்கனவே இதை என்கிட்ட சொல்லணும்னு அவங்க கேட்பாங்கல்ல. அதனால இத உடனே நீ ருத்ராமா கிட்ட கண்டிப்பா சொல்லிடணுமா, புரிஞ்சுதா? என்ன சக்தி யோசிக்கிற? சரிக்கா, சொல்றேன். சக்தி, நீ அத்தை கிட்ட சொன்னாலும் நான் தான் உனக்கு மெசேஜ் அனுப்புனேன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. உனக்கு மெசேஜ் அனுப்புறதுக்காகவே வேற ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்ல இந்த நம்பரை நான் வாங்கியிருக்கேன். இனிமே கவர்ச்சியா கெழுகிழுப்பா உனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நீ மட்டும் என் விருப்பத்துக்கு ஓகே சொல்லிட்டனா அதுக்கப்புறம் எவ்வளவுக்குமே நான் மெசேஜ் அனுப்பவே மாட்டேன். ஒரே ஸ்டாண்ட், ஒரே ஃபிகர்னு சந்தோஷமா என் காலத்தை நான் ஓட்டிடுவேன். நீ என் ஆசைக்கு இணங்கிதான் ஆகணும். உனக்கு வேற வழியே இல்லை சக்தி. ரெண்டுல சனி. என்ன சொல்றீங்க ஜோசியரே? என் பையன் சிவாவோட ஜாதகத்தை இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. அஞ்சுல புதன், ஏழுல சுக்கிரன், எட்டாம் இடம் ராகு, ஒன்பது. ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு தான் சொல்றம்மா. உங்க பையனோட ஜாதகத்துல சனியும் சந்திரனும் வலிமையோட இருக்காங்க. தொழில் துறையில யாரும் நினைக்காத அளவுக்கு இந்த ஜாதகக்காரரு உச்சத்தை தொடுவாரு, தன்னோட முழு ஆளுமையை செலுத்துவாரு. அப்படி ஒரு ஐஸ்வர்யமான ஜாதக அமைப்புல உங்க பையன் பிறந்திருக்காரு. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்க பையனோட கல்யாணம் மட்டும் உங்க விருப்பப்படி நடக்காது, அவரு விருப்பப்படிதான் நடக்கும். நீங்க பாக்குற பொண்ணதான் உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ராகுவும் கேதுவும் சனியால பாதிக்கப்படாம இருக்கணும். ஆனா இந்த ஜாதகத்துல அந்த கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஜாதகர் விருப்பப்படிதான் அந்த கல்யாணம் நடக்கும். அப்படின்னா அவன் காதலிச்சுதா கல்யாணம் பண்ணிப்பானா? அப்படி உறுதியா சொல்ல முடியாதுமா. பொண்ணு அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த பொண்ணோட பிறந்த இடமும் பெரிய இடமா இருக்கும். ஆனா அந்த கல்யாணத்தால உங்களுக்கு கடைசி வரைக்கும் அமைதியும் நிம்மதியும் இருக்காது. என்
பையன் விரும்புற பொண்ணு பெரிய இடமா தான் இருக்கும்னு சொல்றீங்க. அப்படின்னா அது அனிதாவா தான் இருக்கும். அவளதான் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கல்யாணத்தினால எனக்கு அமைதியும் நிம்மதியும் இருக்காதுன்னு சொல்றீங்களே, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஜோசியரே. நீங்க விருப்பப்படுற அனிதாவ உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த ஜாதகரம் பொண்ணு விரும்பினா மட்டும்தான் நடக்கும். உங்க தனிப்பட்ட விருப்பம் நிறைவேறாது. இந்து, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்ம பையனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லலையே. அவன் விருப்பப்பட்ட பொண்ணோட கல்யாணம் நடக்கும் தானே சொல்றாரு. அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட அவன் வாழ்க்கைய அமைச்சுக்க போறான். நல்ல விஷயம் தானே? இதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? என் பதட்டத்துக்கான காரணம் உங்களுக்கு புரியாது. நீங்க வாய் மட்டும் சும்மா இருங்க. இங்க பாருங்க ஜோசியரே, நான் சொல்ற பொண்ணதான் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும்ல? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் அதை உடனே பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் பரிகாரத்தால தீர்வு காண முடியாது. ஜாதக அமைப்பு என்னவோ அது நடந்தே தீரும். படைச்ச கடவுள் பிரம்மா நினைச்சாலும் அதை மாத்தி எழுத முடியாது. இதுதான் சத்தியமான நிதர்சனம். நம்ம விருப்பப்படி மாத்தி எழுத நினைச்சா அது ஆபத்துல தான் முடியும். பால். தேங்க்யூ சக்தி, வச்சுட்டு போ. ஹலோ, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டிங்க கால் பண்ணுவீங்க, எத்தனை மெசேஜ் அனுப்புவீங்க? எனக்கு தான் கிரெடிட் கார்டு வேண்டாம்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன இரிட்டேட் பண்றீங்க? இந்த பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், டோன்ட் கால் மீ. ஓகே, முதல்ல இந்த நம்பரை பிளாக் பண்ணணும், அப்பதான் இனிமே இந்த நம்பர்ல இருந்து காலும் மெசேஜும் வராது. என்ன சக்தி, நீ இன்னும் போகலையா? இல்ல சார், அது நாகரிகமே இல்லாம சில மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. அப்படியா? ஆமா சார், இத பத்தி நான் மலராக்கா கிட்ட சொன்னேன். அவங்க ருத்ராமா கிட்ட சொல்ல சொன்னாங்க. இந்த மாதிரி அருவருப்பான மெசேஜ் அவங்க கிட்ட காட்டுறதுக்கு சங்கடமா இருக்கு சார். நம்பரை பிளாக் பண்ணிட்டா கால் மெசேஜ் எதுவும் வராதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அந்த நம்பரை கொஞ்சம் பிளாக் பண்ணி கொடுக்கறீங்களா சார்? உங்களுக்கு வந்த மெசேஜை ஓபன் பண்ணு. சரிங்க சார். எவ்வளவு கீழ்த்தனமா மெசேஜ் அனுப்பியிருக்கான். பொண்ணுங்க நம்பர் எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலை பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சக்தி. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த நம்பர் யாரோடதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு அவன் முட்டிய பேத்து எடுத்துருவாங்க. இப்பவே கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். வேண்டாம் சார். ஏன் வேணாங்கிற? நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுவும் ஒரு பகையா வளர்ந்து என்கிட்ட தான் வரும் சார். நீங்க அந்த நம்பரை மட்டும் பிளாக் பண்ணி கொடுங்க போதும், பகையை வளர்த்துக்க வேண்டாம் சார். இப்படி எல்லாம் பொண்ணுங்க பயப்படுறனாலதான்
இந்த மாதிரி போக்கிற பசங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போயிடுச்சு. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். திரும்பவும் இதே மாதிரி மெசேஜ் பண்ணா நீங்க சொன்ன மாதிரி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சார். இப்போ அந்த நம்பரை பிளாக் பண்ணி மட்டும் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சரி, பிளாக் பண்ணி கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வேற வேற நம்பர்ல இருந்து திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி திரும்ப வந்துச்சுன்னா மறைக்காம என்கிட்ட சொல்லணும், சரியா? சரிங்க சார். Thank you, sir. It's okay. மரியாதையா நடத்துற குணம் சிவா சாருக்கு இருக்கு. இவரை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. யா யா யா, ஆமா. சக்தி, இங்க பாரு, அழுக்காக்கிட்டேன். சாரி சக்தி. ஐயோ சார், என்ன சார் நீங்க? இல்ல, என்னாலதான் அழுக்காயிடுச்சு. நீ ஃப்ளோர் தொடச்சிட்டு இருந்தத நான் கவனிக்கல. இல்லனா நான் அசுவ காட்டிட்டே வந்திருப்பேன். இதுக்கெல்லாம் என்கிட்ட சாரி கேப்பீங்களா? இத நான் தொடச்சுக்கிறேன் சார், இது ஒரு பெரிய விஷயமா? இல்ல சக்தி, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ மாப் போட்டிருக்க, திரும்பவும் அந்த ஷூ மார்க்க தொடக்கிறது உனக்கு இன்னொரு வேலை தானே? ஐ அம் ரியலி சாரி. நான் வேணா ஷூவை கட்டிட்டு வெளியில போய் போட்டுறேன். ஐயோ சார், தயவு செஞ்சு ஷூவை கழட்டாதீங்க சார். நீங்க போங்க சார், நான் தொடச்சுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேலையா? நீங்க ஷூவை கழட்டாதீங்க சார், என் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க அப்படியே போங்க சார், நான் பாத்துக்கறேன். ஓகே சக்தி, தேங்க்ஸ் சார். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? ஓகே பை. என்னடி போறவன பார்த்து ஈனு பல்ல அழிச்சு பாத்துட்டு இருக்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது நான் தொடச்சிட்டு இருந்தேன், அப்போ சார் ஷூ காலோட வந்துட்டாரு. அதுக்கு என்கிட்ட அவரு சாரி கேட்டாரு. இதுக்காக ஏன் என்கிட்ட சாரி கேக்குறீங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த கன்றாவிதான் நானும் பாத்துட்டு தானே இருந்தேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? சிவா இருக்கும்போது அவன் ரூம் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா நீ கரெக்டா வெளியில கிளம்புற நேரத்துல மா போறேன்னு சொல்லி அவ பார்வையில படுற மாதிரி இங்க வந்து நிக்கிற. உனக்கே அந்த புத்தியெல்லாம்? அம்மா, நீங்க எப்பவுமே என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. ஏமா, தப்பானவங்கள தப்பா புரிஞ்சுக்காம வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ யாரு, எப்படிப்பட்டவ, உன் மனசுக்குள்ள என்ன என்ன ஓடிட்டு இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெளிவா தெரியும். நான் உன்னை அவ்வளவு தூரம் எச்சரிச்சோம், கொஞ்சம் கூட பயம் இல்லாம என் பையன் ரூம் நாடி வந்து நிக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கும்? இத பாரு, மா போறதுன்னா தரையோட நிறுத்திக்கும். சிவா மனசுல மா போன நினைச்ச அப்படி தட்டி உனக்கு காய போட்டுருவேன். சிவா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானான்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எந்த வேலையா இருந்தாலும் நீ இந்த பக்கமே வரணும். அவ இங்க இருக்கிறப்போ அவ கண்ணுல நீ படவே கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சதுமா. இங்க சுத்தம் பண்ணது போதும், போய் மத்த இடத்துல சுத்தம் பண்ணு, போ.
இப்ப வெக்கிறேண்டி உனக்கு ஆப்பு. தண்ணியில இன்னும் கொஞ்சம் ஃபெனாயில் எடுத்துட்டு வந்து ஊத்தலாம். என்ன விடவும், அந்த வேலைக்காரி மேல உங்களுக்கு பாசம் அதிகமாயிடுச்சுல்ல, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. நான் என்ன பிளான் பண்ணி அவளை வெளியே அனுப்ப நினைச்சாலும் நீங்க அவளை விடாம கைக்குள்ளேயே தான் வச்சிருக்கீங்க. நீங்க பாசம் காட்டுற சக்தியையே நீங்களே வெறுக்கிற மாதிரி இப்போ ஒரு காரியம் பண்ண போறேன். வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா, சரி. வேற யாரு பார்த்துப்பா? அனிதா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆமா, அனிதா. என்னாச்சு அனி? மம்மி, சக்தி, என்னாச்சு அனிதா? மம்மி, அனிதா, என்னமாச்சு? கால் தான் ரொம்ப வலிக்குது மம்மி. இங்கயா? இந்த கால் தான் மம்மி. வலிக்கு தொடாதீங்க. என்ன மம்மி, அந்த இடத்துல தொடாதீங்க ப்ளீஸ். அனிதா, என்னாச்சு? அதுல கால் வச்சதும் ஸ்லிப் ஆயிடுச்சு. நல்லவேல மம்மி இங்க கீழே வந்துட்டு இருந்தாங்க. இவங்க கால் ஸ்லிப் ஆயிருந்தா, ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. யார் தண்ணிய கொட்டினது? சக்தி, கேக்குறல, யார் தண்ணிய கொட்டினது? சக்தி தான் மா போட்டுட்டு இருந்தா ருத்ரா.
அதுல இருந்துதான் தண்ணி கீழே கொட்டியிருக்கும். என்ன சக்தி, நீதான் தண்ணிய கொட்டினியா? இல்லங்கம்மா, நான் தண்ணி எல்லாம் கொட்டல, இதோ மாப் தான் போட்டேன். அப்புறம் எப்படி இப்படி தண்ணி எல்லாம் கொட்டியிருக்கு? இவ பண்ண வேலையாதான் இருக்கும். ஏய், நான் பாக்கும்போது நீதானே மாப் போட்டுட்டு இருந்த, அதுல இருந்த தண்ணி தான் கொட்டியிருக்கணும். அம்மா, நான் மாப் தான் போட்டேன், அது எப்படிமா இப்படி எல்லாம் ஆகும்? மாப்பு போட்ட, அத பிழியும் போது ஏதோ ஒரு சிந்தனையில பிழிஞ்சிருப்ப. அதா அந்த தண்ணி எல்லாமே கீழே கொட்டியிருக்க பாரு, எவ்வளவு தண்ணி கொட்டியிருக்குன்னு. ஐயோ அம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சக்தி, முதல்ல பண்ண தப்ப ஒத்துக்க. இந்த முட்டாள்தனமான வேலைய நீதான் பண்ணிருக்க, இல்லன்னு போய் சொல்ற. உன்னால என் பொண்ணு கீழே விழுந்து எப்படி வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. அம்மா, வேலை செய்யும் போது கவனம் வேலை மேல இருந்தா தானே? இந்த அம்மாவுக்கு கவனம் வேற எது மேலயோ இல்ல இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்க. அதான் தண்ணி கொட்டி இருக்குன்னு தெரியுதுல்ல, அத உடனே நீ கிளீன் பண்ணிருக்கணும்ல, அப்படியே ஏன் விட்டுட்டு போன? விடுங்க மம்மி, அவளே பாவம், எப்படியோ தண்ணி கொட்டியிருக்கா, நானும் கீழே விழுந்துட்டேன். இதுக்கு மேல அவளை திட்டி என்ன மம்மி ஆக போகுது? ஒனியிலேயே என்னால வலி தாங்க முடியல மம்மி. அனிதா, சரி அனிதா, அப்படியே மெதுவா எந்திரி, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். ஐயோ, ஹாஸ்பிடல்ல வேண்டாம் மம்மி. ஹாஸ்பிடலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் கால் வலி சரியாகும், வா போலாம். இல்ல மம்மி, கால் சுளுக்குதான் மம்மி பிடிச்சிருக்கு, தானே சரியாயிடும். சரி வா, எந்திரி. சரி எந்திரி. பாத்து பொறுமையா வா, என் கையை பிடிச்சுக்கோவா. இப்படி உட்காரு பாத்து. எப்படி நடந்துச்சு? மெதுவா கால் எடுத்து மேல வை. மம்மி, வலிக்குது, மெல்ல எடுத்து வை. அவ்வளவுதான் மம்மி. அண்ணி, என் பொண்ணு வேதனையில துடிக்கிறத என்னால பார்க்க முடியல அண்ணி, ரொம்ப பெயின் இருக்கா செல்லம்? ஆமா மம்மி. ஐயோ கடவுளே, என் பொண்ணு ஏன் இப்படி சோதிக்கிற? மம்மி, ஒண்ணு வருத்தப்படாதீங்க மம்மி, எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீங்க முதல்ல ஆபீஸ் கிளம்புங்க. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா, கிளையண்ட் மீட்டிங் தானே, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். உன் பெயின் குறைஞ்சு நீ நார்மல் ஆகணும், எனக்கு அதான் முக்கியம்.